ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்பின் அர்ஜிஜனா. இன்னைக்கு நம்ம என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட வந்திருக்கோன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த ஷோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஷோவோட வளர்ச்சிக்கு நீங்கள் தான் எதிர்காலத்தில் ஒரு பெரிய காரண கர்த்தாவர்கள்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே நண்பா, என்ன ரீதியாக நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த மேட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஹவு டு பி மோர் அட்ராக்டிவ் பர்சன். நம்ம எப்படி ஒரு நாலு பேருக்கு முன்னுக்கு ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தெரியணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கான பேசிக்கான ஃபைவ் டிப்ஸை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ஸோ சிம்பிள் நண்பா, ஃபஸ்ட்டு டிப்பு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டாக்க, நம்ம எவ்வளோ நார்மலாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு யாரை வேணாலும் அட்ராக்டிவ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை அட்ராக்டிவாக மாற்றிக்கோங்க. ரெண்டாவது டிப்பு என்னது, நியூ ஸ்டைல்ஸ். நீங்கள் ஆதி காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரே ஸ்டைலில் இருந்தீங்கன்னா யாராலுமே உங்களை அட்ராக்டிவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குன்னு புது ஸ்டைலை க்ரியேட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டைல்ஸுங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன இருக்குன்னு தேடி தேடி பாருங்கள். அதுங்களை பார்த்து புதுசாக இருக்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணி மாஸ் ஆகுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற சிரிப்பு என்ன, ஹியூமர் சென்ஸ். ஓகே நண்பா, நகைச்சுவை தன்மைத்தோம் இன்னைக்கு நாலு பேரில் 40 பேரை கரெக்ட் பண்ணியும் 4000 பேரை கரெக்ட் பண்ணி ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நகைச்சுவை தன்மையை வளர்த்துங்க. இன்றைக்கே கவுண்டமணி சார், விவேக் சார், வடிவேல் சார் எல்லார்ட காமெடியும் வாங்கி பார்த்து இன்னும் நல்லா கற்றுக்குங்க. நாளைக்கு அதை அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நண்பா, நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறது மற்ற நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும், உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, உங்கள் ஹேர் கட் நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னவங்க பிடிக்காதா? எஸ் கரெக்ட் பண்ணுறா. இதையே தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்க நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அவங்கள என்ன ஆனாலும் அவங்கள பாராட்ட ஆரம்பிங்க. அவங்க செய்கிற வேதனைகளை பாராட்டுங்க. அப்போ தானாகவே அட்டென்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும் அவங்களிடம். அடுத்து இந்த நாலு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அஞ்சாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்பா, இப்போ நீங்கள் அட்டென்ஷன் க்ரியேட், அட்டென்ஷன் யாராவது மேலே உங்கள் மேலே யாரும் அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரணும், உங்கள் மேலே கவனத்தை திசை திருப்பணும்னா, அந்த சந்திரமுகியோட கவனத்தை உங்கள் மேலே திசை திருப்பணும்னா என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு இந்த அஞ்சு டிப்ஸையும் பண்ணி யாருமே இம்ப்ரெஸ் ஆகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போயிடுச்சுன்னா அப்புறம் லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடாது. ஒரு சிலருக்காக நம்ம பிடிக்காத மாதிரி இருந்தால் தான் நல்ல லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது.